தலைப்புச் செய்திகள். சவுதியில் புதிய டவுன்டவுன் நகரங்கள் பட்டத்து இளவரசர் அறிவிப்பு. உம்ரா விசா காலத்தை நீட்டிக்க முடியாது, அமைச்சகம் அறிவிப்பு. பாரிஸ் நகரத்தின் புகழ்பெற்ற ஒபேரா ஹவுஸில் சவுதி அரேபிய இசை. பனிச்சூழலை கவனித்து தொழில் பாதுகாப்பை மேம்படுத்தும் சட்டங்களை பாராட்டும் சவுதி அமைச்சர். பட்டம் பெற்றவர்களுக்கான வேலை தேடும் விசாவிற்கு ஸ்பான்சர் தேவையில்லை என அரபு எமிரேட்ஸ் அறிவிப்பு. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதி டவுன்டவுன் நிறுவனத்தை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். சவுதியின் 12 நகரங்களில் டவுன்டவுன் பகுதிகள் மற்றும் கலப்பு பயன்பாட்டு இடங்களை உருவாக்கி மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும், சில்லறை வணிகம், சுற்றுலா, பொழுதுபோக்கு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட முக்கிய பொருளாதார துறைகளில் புதிய வணிக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, தனியார் துறை மற்றும் முதலீட்டாளர்களுடன் கூட்டாண்மைகளை உருவாக்க வதையும் நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதினா, அல்கோபர், அல் அஹசா, புரைதா, நஜ்ரான், ஜாசான், ஹைல், அல்ஃபஹா, அரார், தயீப், துமல், அல் ஜண்டால் மற்றும் தபூக் ஆகிய 12 நகரங்களில் டவுன்டவுன் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட்டத்திலும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதேவேளையில் சவுதி அரேபியாவின் பல்வேறு உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய கட்டிடக்கலை உள்ளடக்கிய நவீன இடங்களை கொண்டதாக அமையப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாசகம் கேட்கும் செயல்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவோம் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக தலைநகர் ரியாத் மண்டலத்தில் ஏராளமான பிச்சைக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் இன்ஜினியர் அஹமது பின் சுலைமான் அல் ராஜி அவர்கள் ரியாத் சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தில் நடந்து வருகிறது. தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் குறித்த 4வது அரபு மாநாட்டில் கலந்து கொண்டு மறுமலர்ச்சி மற்றும் பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழ் தொடக்க உரையாற்றினார். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 5 வரை நடைபெறுகின்ற இந்த 5வது சர்வதேச தொழிற்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் பற்றிய மாநாட்டின் தொடக்க விழாவில் அல்ராஜி பேசிய உரையில், வேலை சூழல்களை கவனித்து தொழிற்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, வணிகத்துறையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்த சவுதி அரேபியாவின் தலைமையில் எடுக்கப்பட்ட சட்டம், நடைமுறைகள் மற்றும் முன்முயற்சிகள் வெகுவாக பாராட்டினார். பணி செயல்களின் செலவுகளை குறைத்தல் மற்றும் வசதிகளின் செயல்திறனை மேம்படுத்துதல், தனியார் துறையின் முக்கிய பங்களிப்புகள், தனியார் துறையின் ஒத்துழைப்பு மற்றும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டங்களுக்கு அதன் சிறந்த பதில் மற்றும் பாதுகாப்பான, ஆரோக்கியத்தனமான மற்றும் நிலையான பணிச்சூழலை வழங்குவதற்கான ஆர்வத்தை பிரதிபலிக்கும் முயற்சிகள் அனைத்தையும் அவர் பாராட்டினார். மேலும் சவுதி தொழிற்சார் சந்தை உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் சிறப்பான மாற்றத்தின் நிகழ்வினை சிறப்பு நிறுவனங்களின் உதவியோடு அமைச்சகம் தொடரும் என்றும் அவர் கூறினார். இந்த மாநாடு தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தில் சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். ஏனெனில் இது தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகள் குறித்து பணி சூழலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி மியூசிக் கமிஷன் புகழ்பெற்ற பாரிஸ் தியேட்டர் மற்றும் ஓப்ரா ஹவுஸ் தியேட்டர் 2 செட்லெட் அரங்கில் வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது அக்டோபர் 6 ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. சவுதி நேஷனல் மியூசிக் பேண்ட் மற்றும் கோயர் பிரெஞ்ச் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து செயல்படுகிறார்கள். மாஸ்டர் பீஸ் ஆஃப் சவுதி மியூசிக் என்ற கச்சேரி சவுதி இசைக்குழுவிற்கு பிரெஞ்சு ஆர்கெஸ்ட்ராவிற்கு இடையிலான ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியாகும். மேலும் இது சாட்லைட் தியேட்டரின் வரலாற்றில் முதல் அரபு பங்கேற்பு என்றும் கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சார மற்றும் இசை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் சவுதி இசை கலாச்சாரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கச்சேரியில் சவுதி தேசிய இசைக்குழுவைச் சேர்ந்த 22 இசைக்கலைஞர்கள் மற்றும் 40 பாடகர்களுடன் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவின் பங்கேற்பும் அடங்கும். அங்கு இரு இசைகளும் ஒரு கூட்டு இசை நிகழ்ச்சியை மிக அழகான சவுதி பாடல்களை இசைத்து பாடுவார்கள். நேஷனல் மியூசிக் பேண்ட் அல் மஜ்ரூம், அல் மிஸ்மார், அல் கபீடி, அல் சமாரி மற்றும் பிற பாரம்பரிய வண்ணங்களில் சவுதி நாட்டுப்புற பாடல்களின் தனிப்பாடல்களையும் நிகழ்த்தும்.
பிரெஞ்ச் பில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா, இத்தாலிய கிளாசிக் இசையமைப்பாளர் ஸ்டேஃப்ரோ பெர்னாண்டிக் ஜெத்தா நகரத்தை பற்றி ஒரு தனிப்பாடலை இசைப்பார். இது சர்வதேச கிளாசிக்கல் இசையாக முதல் முறையாக மேடையில் இசைக்கப்படும். ரியாத் மற்றும் ஜித்தா நகரங்களில் ஐரோப்பிய யூனியன் தினத்தன்று ஏற்பாடு செய்த இரண்டு கச்சேரிகளின் வெற்றிக்கு பிறகு இந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் உம்ரா விசா காலத்தை நீட்டிக்க முடியாது என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் உம்ரா விசாக்கள் 90 நாட்களுக்கு செல்லுபடியாகும். இந்த விசாக்களை 90 நாட்களுக்கும் அதிகமாக நீட்டிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சகம், தற்போதுள்ள சட்டங்களின்படி இதனை நீட்டிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளது. உம்ரா சேவை நிறுவனங்கள் அவர்கள் அழைத்து வரும் பயணிகளுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உம்ரா அனுமதி மதினாவில் மஸ்ஜிதுல் நவவி அனுமதிகள் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்குவதன் பொறுப்பு உம்ரா சேவை நிறுவனங்களையே சாரும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உம்ரா சேவை நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளின் தரத்தை கள ஆய்வுகள் மூலம் அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. உம்ரா பயணிகளுக்கு சேவை வழங்குவதில் தவறிழைத்தாலோ அல்லது சட்டத்தை மீறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ சேவை நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சகம் அறிவித்துள்ளது. சாப் எனும் சவுதி பிரிட்டிஷ் பேங்க் கிரெடிட் கார்டு அல்லது மதா டெபிட் கார்டு உபயோகித்து நூனில் பொருட்கள் ஆர்டர் செய்யும்போது 30 விழுக்காடுகள் சலுகைகள் கிடைக்கும் என்றும், இந்த சலுகை இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் பொருந்தும் என்றும் சாப் பேங்க் தனது வாடிக்கையாளர்களுக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளது. தேவையுடைய நேயர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளவும். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குடியேற்றக் கொள்கையில் இந்தியர்கள், குறிப்பாக வளைகுடாவில் வசிப்பவர்கள் மிகப்பெரிய பங்கை கொண்ட கேரளாவைச் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றும், வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாட்டிற்கு செல்லும் வெளிநாட்டவர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளுக்கு புதிய விசாவின் விதிமுறைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய குடியேற்றம் மற்றும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களை நீண்ட காலம் தங்குவதற்கான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுமதி அளித்துள்ளது என்றும் சட்ட ஆலோசகர் ராஜேஷ் ருதன் கூறியுள்ளார். மேம்பட்ட விசா அமைப்பில் 10 ஆண்டுகள் விரிவாக்கப்பட்ட கோல்டன் விசா திட்டம், 5 ஆண்டு கிரீன் ரெசிடென்சி வசதி, நியூ என்ட்ரி பெர்மிட் மூலம் வேலை தேடுவதற்கு பழைய புதிய அனுமதி ஆகியவைகளும் அடங்கும். மல்டி என்ட்ரி டூரிஸ்ட் விசா விசிட்டர்களை 90 நாட்கள் தங்க அனுமதிக்கும் அதேவேளையில், 5 ஆண்டு கிரீன் விசா திறமையான தொழிலாளர்கள், ஃப்ரீலான்சர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு சாதகமாக அமையும் எனவும், பட்டம் பெற்றவர்களுக்கான வேலை ஆய்விற்கான விசாவிற்கு ஸ்பான்சர் அல்லது ஹோஸ்ட் தேவையில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. மனித வளங்கள் எமிரேட்ஸின் அமைச்சகத்தின் மூலம் 2வது அல்லது 3வது திறன் மண்டலத்தின் வகைப்படுத்தப்பட்டவர்களுக்கும், உலகின் சிறந்த 500 பல்கலைக்கழகங்களில் புதிதாக பட்டம் பெற்றவர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படும் எனவும், பெற்றோர்கள் தங்கள் ஆண் குழந்தைகளுக்கு 18 வயது முதல் 25 வயது வரை நிதியுதவி செய்து பள்ளி மற்றும் பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளுக்கு பிறகு UAE-யில் தங்க அனுமதிக்கலாம் என்றும், கோல்டன் விசாவில் திருத்தம் செய்யப்பட்டதன் மூலம் மருத்துவம், அறிவியல் மற்றும் பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் நிர்வாகம் ஆகிய துறைகளில் அதிக நிபுணர்கள் மாதம் 1க்கு 30,000 தினார்கள் சம்பளத்தில் 10 வருட விசாவை பெற அனுமதிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்த விசாவை வைத்திருப்பவர்கள் வீட்டு தொழிலாளர்களுக்கு ஸ்பான்சர் செய்யலாம் என்றும், மற்றும் அவர்கள் UAE-க்கு வெளியே தங்கியிருக்கும் நாட்களை பொருட்படுத்தாமல் அவர்களின் விசா செல்லுபடியாகும் எனவும், புதிய முறையின் கீழ் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய ரெசிடென்சி விசா காலாவதியான பிறகு 6 மாதங்கள் வரை நீட்டிக்கலாம் என சலுகையும் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சலுகை காலம் 30 நாட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. துபாயில் உள்ள ATC குழுமத்தின் MD சலாவுதீன் ஹசேன் கூறுகையில், பல என்ட்ரி மற்றும் வேலை ஆய்வு விசாக்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் சிறு நடுதர நிறுவனங்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வணிக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய ஊக்குவிக்கும் எனவும், வேலை ஆய்வு விசா திட்டங்களை விரைவாக முடிக்க நிபுணர்களின் சரியான நேரத்தில் உதவியை பெற நிறுவனங்களுக்கு உதவும் என்றும் அவர் கூறினார்.
இன்றைய வர்த்தக செய்திகள். சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 21.75 பைசா. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 96.95 பைசா. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 81.56 பைசா. அதேபோல் இலங்கையின் ரூபாயின் மதிப்பு ரூபாய் 363.56 பைசா. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 0.99 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 198 ரியால்கள் 1 பவுன் 1584 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 4735 என்ற அளவிலும் 1 பவுன் 37880 விற்கப்படுகிறது. நேர்களே, தினந்தோறும் சவுதி அரேபிய நேரம் மாலை 5:30 மணிக்கு சவுதி தமிழ் மீடியாவின் புதிய செய்திகள் பப்ளிஷ் செய்யப்படும். மாலை நேரத்தில் உடனடி செய்திகளை கண்டு பயனடையுங்கள். நேர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது ரஹீமா. அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.